எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் சேஃபா இருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து சிம்பிளா ஹேண்ட் பர்ஸ் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாங்க. ஒரே ஒரு கிளாத் இருந்தா, மெயின் கிளாத் ஒரு பிளைன் கிளாத் இருந்தாவே வந்து இத தைக்கலாம். ரொம்ப சிம்பிளா அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. கண்டிப்பா நீங்க வீட்ல உங்ககிட்ட இருக்கிற கிளாத் வச்சு தைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கறதோல இல்லாம நீங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட மத்த சேனலையும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க இந்த சிம்பிளா ஹேண்ட் பர்ஸ் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு வந்து பாத்துக்கலாங்க. 13 க்கு 9 13 க்கு 9ல ஒரு செட்டு ஒரு பிளைன் எடுத்துக்கோங்க. ஒரு செட்டுன்னும் போது கீழே வந்து பிளைன் பீஸ் கொடுத்துருக்குறேன், சென்டரில் ரைஸ் பேக் கொடுத்துருக்குறேன், மேலே வந்து மெயின் பீஸ் கொடுத்து 4 சைடும் வந்து தையல் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு பிளைன் பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ணுறதுக்கு வந்து 9 இன்ச்சு சைடு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. 9 இன்ச்சு சைடில் வந்து ஒரு சைடு வந்து கீழே டவுன் வந்து 2 இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க. ஒரு இதில் வந்து ஒரு சைடுக்கு வந்து 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த மூளை கார்னரில் வந்து 2 சைடும் வந்து 2 இன்ச்சு 2 இன்ச்சு மார்க் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 2 இன்ச்சு வந்து மார்க் வச்சுக்கோங்க. இந்த 2 மார்க்குக்கும் வந்து இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த 2 மார்க்குக்கு ரவுண்ட் ஷேப்பு. அதுக்கடுத்து இங்கே 2 இன்ச்சு மார்க் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த 2 இன்ச்சு மார்க்கை வந்து இங்கேருந்து லைட்டாக பெண்டாக ரவுண்ட் ஷேப் வர மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தேவைனாலும் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக தேவைன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் இந்த டிசைன் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இந்த ஷேப் வந்து கட் பண்ணிடலாம். கீழ் பீஸும் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழ் பீஸும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை வரைஞ்சி கட் பண்ணிடலாம். இங்கேருந்து இங்கே 2 இன்ச்சு வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணோம். இங்கேருந்து இங்கே கிராஸ் எடுத்து இந்த ஷேப் வந்து கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பிளைன் பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பிளைன் பீஸ் வந்து சென்டராக அப்படி மடிச்சுக்கோங்க. இது வந்து சென்டர் அடையாளம். இந்த சென்டருக்கு பக்கத்தில் இப்படி வர மாதிரி வந்து இது மார்க் வச்சுக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச் அளவு வந்து மார்க் வச்சுக்கோங்க. அதாவது இந்த மேலே சைடுலேருந்து கீழ் பக்கத்துக்கு 1 இன்ச் மார்க் வச்சுக்கோங்க. இது சென்டரு. சென்டருக்கு பக்கத்தில் இந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி இது வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து இந்த மார்க் வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி மடிச்சு விட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மேக்னெட் இது கட் பண்ணதில் இப்படி போட்டுக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்து இதில் போட்டு நீக்கி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மேக்னெட் பட்டன் வந்து போட்டு விட்டாச்சு. இது வந்து உள் பக்கமாக வந்து இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இது வந்து மேல் பக்கமாக இருக்கணும். இப்போ வச்சுக்கிறது வந்து உள் மேல் பீஸ் வந்து இந்த பிளைன் பீஸ் உள் பக்கமாக இருக்கும். தச்சு திருப்பினா இந்த பட்டன் வந்து மேலே வர மாதிரி இருக்கும். அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஓப்பனுக்கு வந்து இங்கே கொஞ்சம் தூரம் வந்து ஓப்பன் விட்டுக்கோங்க. இங்கே தையல் போட்டு அப்படியே வந்து சுற்றி வந்து ஒரு மெதி அளவு வந்து தையல் போட்டு முடிச்சிடுங்க. அளவுலாம் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து கரெக்டாக பார்த்து பின்னு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க, அப்படியே தைக்கிறதா இருந்தாலும் தைங்க. இப்போ வந்து நான் வந்து சுற்றி வந்து பின்னு போட்டிருக்கிறேன். நகராமல் இருக்கிற மாதிரி ஒரு மெதி அளவு வந்து தையல் போட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இங்கே ஆரம்பித்து இப்படி வந்து சுற்றி வந்து இப்படி தையல் போட்டு இங்கே வந்து முடிச்சாச்சு இந்த இடத்துக்கு. இப்போ இந்த கார்னர் வந்து கட் பண்ணி விடுங்க. அதுக்கடுத்து வந்து இங்கே ரவுண்ட் ஷேப் வருது இல்லைங்களா, அந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பிசுறு இருந்தால் வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி விடுங்க.
இப்போ பாருங்கள் இது வந்து சின்ன சின்னதாக வந்து இந்த ஷேப்பு கட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கார்னரும் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து திருப்பி விட்டாச்சு பாருங்கள். கரெக்டாக இந்த ஷேப்லாம் வந்து இது நல்லா நெகத்தால் வந்து கீறி விட்டுடுங்க. லைன் பண்ணுறது இருந்தாலும் லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த பிசர் வந்து இப்படி உள் பக்கமாக வந்து மடித்து விட்டுடுங்க. இதை வந்து நாலு சைடு அப்படியே வந்து ஒரு மெதி அளவு வந்து தையல் போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் இது வந்து சுற்றி வந்து படிமான் தையல் வந்து போட்டு முடித்தாச்சு. அதுக்கடுத்து இந்த கீழே நேராக இருக்கிற சைடில் வந்து மார்க் வச்சுக்கோங்க. நாலு இன்ச்சு அளவு மார்க் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இங்கேருந்து இந்த சைடில் நாலு இன்ச்சு மார்க் வச்சுக்கோங்க. இந்த நாலு இன்ச்சு நாலு இன்ச்சுக்கு வந்து இப்படி நல்லா மடிச்சுக்கோங்க. மடித்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த கார்னரும் வந்து கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த சைடும் இந்த சைடும் வந்து தையல் வந்து போட்டு விட்டுடுங்க. அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரஃப் அடித்து தையல் போட்டுங்க. டபுள் தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு சைட்லேயும் டபுள் தையல் வந்து போட்டு முடித்தாச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த மேக்னெட்டில் மார்க்கர் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க. இது மடித்து விடும் போது இந்த அளவு வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த சைட்லேயும் இந்த சைட்லாம் கரெக்டாக இருக்கான்னு இதை அப்படி தட்டி விட்டுக்கோங்க. இந்த மார்க்கர் வந்து இங்கே விழுந்திருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து இந்த ரவுண்ட் ஷேப்பு இப்படி வச்சுக்கோங்க. அந்த மார்க்கரில் இந்த சைடும் இந்த சைடும் மார்க் வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி பிடிச்சி விட்டு இந்த ரெண்டுதையும் வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது ஓட்ட போட்டு விட்டாச்சுங்க. இதை வந்து இப்படி போட்டு விட்டு இதை அழுத்தி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த பட்டனும் வந்து போட்டு விட்டாச்சு. சிம்பிளான ஹேண்ட் பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் கிளாத் வச்சு நீங்கள் ஹேண்ட் பர்ஸ் வந்து தைக்கலாம். ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரே கிளாத்து தான். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்டோன் வந்து ரெடிமேடில் கூட கிடைக்குங்க. நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இதில் வந்து ஊக்கு மாதிரிலாம் வருது. ஊக்கு மாதிரி வந்து நீங்கள் இப்படி போட்டு விட்டுடலாம். இது பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்குது. இந்த ஸ்டோன் வச்சுருக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தால் கூட இந்த மாதிரி சிறுக்கலாத்தில் வந்து தச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டோன் வந்து கிடச்சிச்சுன்னா வாங்கி வைங்க. இல்லை ரெடிமேடாக வந்து எம்ப்ராய்டிங் ஸ்டோன்லாம் கிடைக்குது. அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய மற்ற சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள். கோடி.